தமிழக சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கை மீதான விவாதம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபது ஒராம் நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற்றது கூட்டத்தொடரின் கடைசி நாளில் காவிரி வேளாண் மண்டல மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் மானிய கோரிக்கை தொடர்பான சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பாக முடிவெடுக்க பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் இன்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் திமுக கொறடா சக்கரபாணி பிச்சாண்டி காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராமசாமி ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் தனபால் வரும் ஒன்பதாம் தேதி பேரவை கூடும் என்றும் அன்றைய தினம் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளாமல் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அவை ஒத்திவைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மீண்டும் பதினோராம் தேதி அவை கூடி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் விடுமுறை நாட்களை தவிர மொத்தம் இருபத்தி இரண்டு நாட்கள் அவை கூடும் என்றும் பேரவைத் தலைவர் தனபால் அப்போது தெரிவித்தார் சட்டமன்றம் நடைபெறுகிறது இரங்கல் குறிப்பையும் சேர்த்தால் இருபத்தி மூன்று நாட்கள் சட்டமன்றம் நடைபெறுகிறது பேரவை காலை பத்து மணிக்கு கூடும் விழாக்கள் விடைகள் நேரம் ஒன்பது அன்று ஒன்பது நாலு ரெண்டு இருபது அன்று மட்டும் விழாக்கள் விடைகள் நேரம் இல்லை மற்ற எல்லா நாட்களும் விழாக்கள் விடைகள் இருக்கிறது